ஆண்டு சிபிஆர் போடப்பட்டு காவிரி ஆற்றில் மிகை நீர் இருக்கிற காலங்களில் அதை சென்னைக்கு கொண்டு வருகிற திட்டம் ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6000 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டமும் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது மழைக்காலங்களிலே மிகை நீர் வருகின்ற நேரத்தில் மட்டும்தான் அது பயன்படுகின்ற காரணத்தால் அந்த கூடுதலாக வருகிற நேரத்தில் தண்ணீர் வந்து காவிரி ஆற்றில் போய் கடலில் கலக்கின்ற அந்த தண்ணீரை கொண்டு வந்து பாலாற்று பக்கம் முழுமையாக தேக்கி வைத்து பாலாற்றிலிருந்து தேவைப்படும் போது நமது ஏரியில் கொண்டு வந்து ஏரியின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் வழங்குவதற்காக அந்த திட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நடைமுறைக்கு வருவதற்கு எப்படியும் 4-5 காலம் ஆகும். அதுதான் வருங்காலத்தில் சென்னையில் இன்றைக்கு 87 அல்லது 88 லட்சம் மக்கள் வசிக்கின்றது கணக்கு சொல்லியிருக்கிறது. இதை கூடுதலாக வருகின்ற போது தண்ணீர் அவர்களுக்கு கூடுதலாக பர வேண்டும் என்பதற்காக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை இப்போதிலிருந்து குடிநீர் வடிகால் வாரியம் அந்த பணியை தொடங்கியிருக்கிறது. அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது வேறு ஏதாவது நீங்கள் இந்த குடிநீரை பற்றி கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த 35,100 தெருக்களுக்கு நேரடியாக மக்களுக்கு இருக்கிற தெருக்களிலே 10,000 தெருக்களுக்கு இன்னும் நேரடியாக குழாய்கள் பதிக்கப்பட்டு அவர்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டிய திட்டம் கையில் எடுத்திருக்கிறோம். விரைவில் ஏன் அதை விரைவாக செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தெருக்கள் மிக குறுகலாக இருக்கிறது. இருக்கிற அந்த காலத்தில் போடப்பட்ட பைப்புகளை மாற்றி புதிய பைப்புகளை போட்டு அந்த குடிநீர் சப்ளை கொடுப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தால் அந்த பணியிலே தொழில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான மாற்று நடவடிக்கைகளையும் எடுப்பதற்காக துறையில் பல்வேறு நிபுணர்களோடு ஆலோசித்து அதை எவ்வாறு செயல்படுத்த முடியுமோ அப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லாரிகளிலே சப்ளை செய்வதை முழுமையாக நிறுத்தி குடிநீர் குழாய்கள் மூலமாகவே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கையிலே தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று கவர்னர் கையிலும் குடிநீர் குழாய்களை மக்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை எடுப்பதற்காக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடிநீரை பற்றி ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொன்னால் கேட்டால் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் வந்து தமிழ்நாட்டுடைய குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக நிலத்தடி நீரினுடைய அளவு வெளியிடப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் நிலத்தடி நீருடைய அளவு குறைஞ்சிட்டு வருதா தகவல் கிடைச்சிருக்கு. அதை மேம்படுத்துவதற்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள் அது மேம்படுத்துவதற்காக தான் இப்பொழுது புதிதாக எங்கெங்கெல்லாம் குடிநீரை ஆழ்குழாய் மூலமாக குடிநீரை எடுக்கிறோமோ அங்கெல்லாம் தடுப்பணை அமைத்து மழைக்காலங்களில் வருகின்ற நீரை தேர்ப்பதற்காக ஒரு புதிய திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் முதலமைச்சருடைய அனுமதிக்காக போகிறது. முதலமைச்சர் ஆனது அதற்காக பணமெல்லாம் செய்து வருகின்ற மழைக்காலங்களில் நீரை சேமித்து அங்கு குடிநீர் எடுப்பதற்கான பயிற்சிகள் முயற்சிகள் எல்லா பக்கமும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிலத்தடி நீரை கண்காணித்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறோம். எந்தெந்த இடத்தில் எவ்வளோ இருக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்து தான் வருகிறோம். அதை சரியான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த மழை நீர் சேமிப்பு திட்டம் எந்த அளவுக்கு திட்டமிட்டு அதாவது பெரிய பெரிய கட்டிடங்களில் அதன் கீழே வந்து மழைநீர் சேகரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தொடர்பாக ஆய்வு பொதுமா செயலாளர் அவர்களே இப்போது சொல்லியிருக்கிறார்கள். புதிய கட்டிடங்களுக்கு அனுமதி தருகின்ற போது அங்கு முழுமையாக தண்ணீரை சேகரிக்கிற மழைநீர் சேகரிக்கிற ட்ரெயின் வாட்டர் கான்வெஸ்ட்கள் அங்கு அமைக்கப்பட வேண்டும். அது சிறு சிறு அளவிலே இல்லாமல் பெரிய அளவிலே அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மாநகராட்சியில் ஆய்வு செய்யப்பட்ட போது மழைநீர் எங்கெங்கெல்லாம் தேங்கி மழைநீரை வெளியேற்ற முடியாமல் இருக்கிற இடங்களில் அதுபோல் ஒரு ஹார்வெஸ்டிங்கள் நம்பிப்பதாக ஒரு திட்டத்தை புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நாங்கள் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று செயல்படுத்தினால் நிலத்தடி நீரும் பெருகும், வெள்ளமும் இல்லாமல் இருக்கும், தண்ணீர் அதிகமாக நிற்காமல் இருக்கும். அந்த திட்டமும் செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். ஏற்கனவே 8-8 லட்சம் பேருக்கு மேலாக கட்டப்பட்டிருக்கிற இடங்களிலே சிறிய சிறிய அளவிலே அங்கங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளில் அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இனி பெரிய இடங்கள் பெரிய அளவிலே அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இப்போது முயற்சிகள் மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கழிவு நீர் கட்டமைப்புகளை தூர் வருவதற்கான மாஸ் டீசல் தொடங்கியிருக்காங்க. கழிவு நீர் ஏற்கனவே தூர் வாரத்துக்கு ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட